நிதி சேவை சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு வரும் 3ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பம், இரு அவைகளும் நாளை காலை வரை ஒத்திவைப்பு. மாநிலங்களவையின் கண்ணியத்தை பாதுகாக்கவே 12 உறுப்பினர்கள் இடைநீக்கம், அமைச்சர் பியூஷ் கோயல். உருமாறிய கொரோனா வைரஸ் ஒமிக்ரானை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அதிகாரிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை. கொரோனா நோய் தடுப்பு கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம்.